ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 7ல் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் இருக்கிற ஆனந்த குமாரசாமி அரபிந்தோ எழுதின த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்ற எஸ்ஸேவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு டீட்டெயில்டு ஸ்டடியில் தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்ஏவை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த கென்டிஸ் குமாரசாமி அரபிந்தோ அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இவர் எப்போ பிறந்தாருன்னா 22 August 1877 பிறந்திருக்காரு. எங்கே பிறந்தாருன்னா, கொலம்போ, பிரிட்டிஷ் சிலோன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதோட இப்போதைய நேம், இப்போ நம்ம அந்த இடத்த எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எஜுகேஷன் வைஸ் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒயிட்கிளிஃப் காலேஜில் படிச்சிருக்காரு. அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் ஜியாலஜி அண்ட் பாட்னி முடிச்சிருக்காரு. அடுத்தது எப்போ இறந்தாருன்னு பார்த்தோன்னா 9 September 1947 மசாச்சூசெட்ஸ் யூஎஸ்ஏல இறந்துருக்காரு. இவர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ஏ ஆன்சியன்ட் இந்தியன் ஆர்ட்டை வெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்த ஒரு பெருமை இவரை தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரவுண்ட் பிரேக்கிங் தியோரிஸ்ட் ஹூ வாஸ் லார்ஜ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஆன்சியன்ட் இந்தியன் ஆர்ட் டு த வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவர் தான் வெஸ்ட்டுக்கு இந்தியன் ஆர்ட்டை கொண்டுட்டு போனதுனால இவருக்கு இன்னொரு பேர் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கியூரேட்டர் டு பிரிங் ஏசியன் ஆர்ட் டு யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்க அப்பாவோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு லாயராக இருந்திருக்காங்க. அடுத்து 1917 மியூசியம் ஆஃப் போஸ்டன் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்ட்டை ஷோ பண்ணி காமிச்சது ஆனந்த கென்டி குமாரசாமி தான். அடுத்து இன்னொரு பேர் இவருக்கு என்ன இருக்குன்னா, ஃபவுண்டர் ஆஃப் பெரினியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்கூலு. பெரினியலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொல்கிறது தான் பெரினியலிசம். இந்த எஸ்ஏவை எப்போ இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1918 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏ தான். இந்த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்ற எஸ்ஏக்குள்ளே மொத்தம் 14 எஸ்ஏ இருக்குது, 14 essays இருக்குது. நமக்கான சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த டைட்டில் எஸ்ஏ அப்படின்னு தனியாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டான்ஸ் ஆஃப் சிவான்ற டைட்டில்லே இருக்கிற எஸ்ஏவை மட்டும் படித்தா போதும். இந்த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்ற எஸ்ஏ இந்த 14 எஸ்ஏக்குள்ள 6வது எஸ்ஏவாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் ஆஃப் சிவான்றதில் மொத்தம் 14 essays இருக்குது. அதில் நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எஸ்ஏ டான்ஸ் ஆஃப் சிவா அப்படிங்கிறது 6th எஸ்ஏவாக இருக்குது. இப்போ லார்ட் சிவா வந்து நிறைய டான்ஸ் ஆடியிருப்பார். அந்த ஒரு டான்ஸுக்கும் ஒரு வேடம் போட்டிருப்பார். ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் அந்த டான்ஸ் ஆடியிருப்பாருன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த டான்ஸோட ஆர்ஜின் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அது ப்ரீ ஆரியன் ஹில் காடு. அதாவது ஆரியர் வரத்துக்கு முன்னாடியே இந்த டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதை தான் இப்போ லார்ட் சிவா டான்ஸோட மெர்ஜ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்ற குறிப்பை இங்கே ஆத்தர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம எஸ்ஏக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த எஸ்ஏ எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1918 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, இந்த எஸ்ஏவை ஆரம்பிக்கும் போது ஒரு கொட்டேஷன் கொடுத்து ஆரம்பிக்கிறார். எங்கேருந்து அந்த கொட்டேஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா, அப்படி ஒரு ஒர்க்கை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யாரோ ஒருத்தவங்க சொன்னதையோ இல்லை ஏதோ ஒரு புக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னென்னா எபிக்ராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த எஸ்ஏக்குள்ளே ஆனந்த குமாரசாமி எங்கேருந்து ஒரு எபிக்ராஃப் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னா, திருவாசகத்தில் 12வது திருமுறையில் 14வது வாசகமாக இருக்கிற ஒரு லைனை தான் எடுத்து இங்கே நமக்கு எபிக்ராஃபாக கொடுத்துருக்காரு. இந்த லைனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். த லார்ட் ஆஃப் தில்லைஸ் கோர்ட் எ மிஸ்டிக் டான்ஸ் பர்ஃபார்ம்ஸ், வாட் இஸ் தட் மை டியர் அப்படின்ற ஒரு லைனை தான் எடுத்து நமக்கு எபிக்ராஃபாக கொடுத்துருக்காரு. அடுத்து இதில் வந்து ஆத்தர் லார்ட் சிவாவுக்கு நிறைய நேம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில நேம் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடராஜா,
லார்ட் ஆஃப் டான்சர் அண்ட் கிங் ஆஃப் ஆக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜா, லார்ட் ஆஃப் டான்சர், கிங் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவர் எதுக்காக இந்த டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ப்ரைமல் ரிதமிக் எனர்ஜி. இந்த உலகம் இயங்குறதுக்கே அவரோட அந்த டான்ஸ்லேருந்து தான் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட டான்ஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ப்ரைமல் ரிதமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவரை வந்து இப்போ மட்டும் இல்லை, இந்த லூசியன் அப்படின்றவர் எழுதின புரோட்டகானிஸில் இராஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரும் சிவாதான், லார்டு சிவாதான் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது இவரது ஆடுற அந்த டான்ஸுக்கு காஸ்மாஸ் அப்படின்னா என்னென்னா உலகம், அதுதான் அவரோட தியேட்டராக இருக்குது. அவரு தான் ஹிம்செல்ஃப் இஸ் ஆக்டர் அண்ட் ஆடியன்ஸ், அவரே இதில் நடிப்பார், அவரே இதில் ஆடியன்ஸாகவும் இருந்து பார்ப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்க முக்கியமான டீட்டெயில்ஸ். இதில் வந்து நிறைய டான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு ஆத்தரே சொல்லியிருக்காங்க ஒர்க்கில், பட் அவர் இப்போ மென்ஷன் பண்ண போகிறது ஒரு மூணு டான்ஸு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூணு டான்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டான்ஸ், இந்த ஆத்தர் ஃபஸ்ட்டில் ஒரு டான்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அந்த டான்ஸோட பேர் என்ன அப்படின்னா, ஈவினிங் டான்ஸ் ஆர் சிவப்பிரதோஷ சோஸ்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது அவர் என்ன வேடத்தில் இருப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு வேடம், ஒவ்வொரு மாதிரி அவர் ஒவ்வொரு தோற்றத்தில் பிறப்பார் இல்லையா. அப்போது இந்த டான்ஸ் ஆடும்போது அவர் என்ன தோற்றத்தில் இருப்பார்னா, சூலபாணி தோற்றத்தில் இருப்பார். அதனால் அதுக்கு இன்னொரு பேர் சூலபாணி டான்ஸ். ஃபஸ்ட்டு டான்ஸ்க்கு மூணு நேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டான்ஸ், சிவ பிரதோஷ சோஸ்திரா, சூலபாணி டான்ஸ். இது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு டான்ஸோட பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ், மெமரியில் வச்சுக்கோங்க. இந்த டான்ஸ் எங்கே ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாஸில். கைலாஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹிமாலயாஸில் ஹையஸ்ட்டு பீக்கை தான் நம்ம, ஹிமாலயாவோட ஹையஸ்ட்டு பீக்கை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கைலாஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே தான் ஆடுறாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது சிவன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சுற்றி டிவைன் கோரஸ் இருக்காங்க. டிவைன் கோரஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா, சரஸ்வதி இருக்காங்க, காட் சரஸ்வதி இருக்காங்க. அவங்க வந்து என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அதில் சரஸ்வதி வந்து வீணா வாசிக்கிறாங்க, இந்திரன் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறாங்க, பிரம்மா வந்து டைம் மார்க்கிங் சிம்பல்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ சிம்பிள்ஸ் மீன்ஸ் அந்த கையில் வச்சுக்கிட்டு சின்சான்னு சொல்லுவோம்ல, சின்னு ஒரு சவுண்டு ஒரு மாதிரி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் டைம் மார்க்கிங் சிம்பிள்ஸ். அதை தான் பிரம்மா வாசிக்கிறாரு. அடுத்தது லக்ஷ்மி இருக்காங்க, அவங்க என்ன வாசிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டு பாடுறாங்க. விஷ்ணு ட்ரம் வாசிக்கிறாரு. திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரஸ்வதி வீணை வாசிக்கிறாங்க, இந்திரன் ஃப்ளூட் வாசிக்கிறாரு, பிரம்மா டைம் மார்க்கிங் சிம்பிள்ஸ் வாசிக்கிறாரு, லக்ஷ்மி வந்து சாங் பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, விஷ்ணு வந்து ட்ரம் வாசிக்கிறாரு. இப்போது அடுத்தது, த மதர் ஆஃப் த த்ரீ வேர்ல்டு அப்படின்னு இங்கே யார் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, பார்வதியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோல்டன் த்ரோன், அரசர்கள்லாம் உட்கார்ற அந்த அரியணை இருக்க பார்த்தீங்களா, அது வந்து கோல்டனில் இருக்கான், ஸ்டட்டர்டு வித் ப்ரீசியஸ் ஜெம்ஸு, அதில் வந்து ரொம்ப விலைமதிக்க முடியாத ஜெம்ஸ் எல்லாம் வச்சு பதிச்சிருக்காங்களாம். அப்படி இருக்கிற ஒரு த்ரோனில் மதர் ஆஃப் த த்ரீ வேர்ல்டு உட்காந்து சிவன் ஆடுற டான்ஸை, லார்ட் சிவா ஆடுற டான்ஸை பார்த்துட்ருக்காங்களாம். அவங்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மூன்று லோகத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தேவலோகம் நிறைய அந்த மாதிரி குறிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மூன்று லோகத்தில் இருக்கிறவங்களும் இந்த டான்ஸை கவனிச்சிட்ருக்காங்களாம். அது யார் யாருன்னு பார்த்தா, கந்தர்வாஸ், யாக்ஷாஸ், பதக்காஸ், யுரகாஸ், சித்தாஸ், வித்யதராஸ், அமராஸ், அப்சராஸ் இவங்க எல்லாரும் சுற்றி உட்காந்து இந்த சிவனோட, லார்ட் சிவாவோட டான்ஸை பார்த்துட்ருக்காங்க. இந்த டான்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை, குறிப்பை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கதசரித சகாரம் அப்படின்ற நூலில் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதில் 9வது அண்ட் 10வது வேர்சஸாக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது, ஒவ்வொரு டான்ஸ் ஆடும்போதும் லார்ட் சிவாவுக்கு ஹேண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க, எத்தனை கை இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஈவினிங் டான்ஸில் சிவா இஸ்
two-handed. இந்த டான்ஸ் ஆடும்போது அவருக்கு ரெண்டு ஹேண்ட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து எப்போதுமே சிவனோட காலடியில் ஒரு அசுரன் இருப்பார் இல்லைங்களா, அந்த அசுரன் வந்து இந்த டான்ஸில் இந்த பொசிஷனில் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பொசிஷன் இல்லை அப்படின்ற பிக்சர் தான் எங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இந்த கத சரித சகரம் அப்படின்ற இதில் இருக்குது. அதில் இருக்கிற அந்த பிக்சரில் அந்த அசுரன் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் சார், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டான்ஸு. ஃபஸ்ட்டு டான்ஸு பற்றி இன்னொரு டைம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டான்ஸ்க்கு இன்னொரு பேர், மூணு நேம் இருக்கு மொத்தம். ஈவினிங் டான்ஸ், சிவ பிரதோஷ சோஸ்தரா, சூலபாணி டான்ஸ். இது எங்கே ஆடுறாரு அப்படின்னா, ஹிமாலயாவில் கைலாஸில் ஆடுறாரு. இதில் வந்து டிவைன் கோரஸ் இருக்காங்க, சரஸ்வதி வீணை வாசிக்கிறாங்க, இந்திரன் ஃப்ளூட்டு, பிரம்மா டைம் மார்க்கிங் சிம்பிள், லக்ஷ்மி சாங்கு, விஷ்ணு ட்ரம்மு. அடுத்து மதர் ஆஃப் த த்ரீ வேர்ல்டு கோல்டன் த்ரோனில் ஸ்டட்டட் வித் ப்ரீசஸ் ஜெம்ஸ் வச்ச த்ரோனில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. மூன்று லோகத்தை சேர்ந்தவர்களும் இங்கே இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கந்தர்வாஸ், யாக்ஷாஸ், பதக்காஸ், யுரகாஸ், சித்தாஸ், வித்யதராஸ், அமராஸ், அப்சராஸ். இவங்க எல்லாருமே உட்காந்து சிவனோட அந்த டான்ஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இந்த டான்ஸ் பற்றின, இந்த ஈவினிங் டான்ஸ் பற்றின குறிப்பு எதில் இருக்குன்னா, கத சரித சகாரமில் ஒன்பதாவது அண்ட் பத்தாவது வருஷத்தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது லார்ட் சிவாக்கு எத்தனை கை இருக்குது அப்படின்னா, டூ ஹேண்ட் இருக்குது. இதில் அந்த அசுரன் பொசிஷன் அசுரன் வதைக்கிற மாதிரி அந்த போஸ் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டான்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாண்டவா டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டான்ஸ்க்கு இன்னொரு பேர் தாண்டவா டான்ஸ். இதை எப்போ ஆடுவார் அப்படின்னா, மிட் நைட்டில் ஆடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். மிட் நைட்டுங்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக 12:00. அப்போ ஆடுறாங்க, நைட்டு 12:00 ஆடுறாங்க. இது எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செமிட்ரிஸ் ஆர் பேர்னிங் கிரவுண்ட், அதாவது சுடுகாடு இல்லைனா இடுக்காடுன்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஆடுறாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது இவர் என்ன தோற்றத்தில் இருப்பார் அப்படின்னா, பைரவா ஆர் வீரபத்ரா தோற்றத்தில் இருப்பார். அதனால் இந்த டான்ஸ்க்கு பைரவா ஆர் வீரபத்ரா டான்ஸ் அப்படின்னும் பேர் இருக்குது. இந்த டான்ஸ் ஆடும்போது லார்ட் சிவாவுக்கு 10 கை இருக்கும். ஃபஸ்ட்டு டான்ஸர் சிவா மட்டும்தான், லார்ட் சிவா மட்டும்தான் தனியாக ஆடுவார். பட் இந்த டான்ஸ் ஆடும்போது தேவி கூட டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டான்ஸை பற்றின குறிப்பு வெறும் நூலில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கல்வெட்டுலேயும் கல்வெட்டுலேயும் பொறிச்சு வச்சுருக்காங்க. எங்கே இருக்குது அந்த எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லோரா, எலிஃபண்டா, புவனேஸ்வரா, இந்த மூணு இடத்துலையும் இந்த டான்ஸ் ஆடினத்திற்கான கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த டான்ஸோட ஆர்ஜினும் ப்ரீ ஆரியன் டிவினிட்டிக்காக ஆடினாங்க. அவங்க ஆடின அந்த டான்ஸு தான் லார்ட் சிவா இப்போ ஆடுறாரு அப்படின்னு மெர்ஜ் பண்ணி நமக்கு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த ப்ரீ ஆரியன் டிவினிட்டிங்கிறது, அதாவது அந்த காடுன்றது எப்படி இருக்கும்னா, ஹாஃப் காட் அண்ட் ஹாஃப் டீமனாக இருக்கும். அந்த அவங்க ஆடின அந்த டான்ஸு தான் இப்போ லார்ட் சிவா ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த செகண்ட் டான்ஸை பற்றின குறிப்பு எதில் இருக்குது அப்படின்னா, சைவ சக்த லிட்ரேச்சரில் இருக்குது. சைவ சக்த இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் இருக்குது, சைவ சக்த லிட்ரேச்சரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது டான்ஸ். இன்னொரு தடவை ரெண்டாவது டான்ஸை ஒரு தடவை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டான்ஸ்க்கு தாண்டவா டான்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது, இல்லைனா பைரவா டான்ஸ், இல்லைனா வீரபத்ர டான்ஸ் அப்படின்னு மூணு பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூணு நேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் டான்ஸுக்கு. இந்த டான்ஸ் எப்போ ஆடுவார் அப்படின்னா, மிட் நைட்டில் ஆடுறாரு. எங்கே ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்னிங் கிரவுண்டில் ஆடுறாரு. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன வேஷத்தில் இருப்பார் அப்படின்னா, சுடலையாடி மாதிரி தோற்றத்தில் இருப்பார். ஸோ அதனால் அது இந்த டான்ஸுக்கு சுடலையாடி டான்ஸ்னு பேர் இருக்குது. அடுத்து இந்த டான்ஸ் ஆடும்போது லார்ட் சிவாவுக்கு மொத்தம் 10 கைகள் இருக்கும். இந்த டான்ஸ் தனியாக ஆடலை ஃப்ரெண்ட்ஸ், தேவியோட தான் ஆடுறாங்க. இதை பற்றின குறிப்பு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, எல்லோரா, எலிஃபண்டா, புவனேஸ்வரால இருக்குது. அடுத்து இது வந்து ப்ரீ ஆரியன் ஹில் காடோட மெர்ஜ் பண்ணுறாங்க இந்த டான்ஸை. அடுத்து இதை பற்றின குறிப்பு இலக்கியமாக எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சைவ அண்ட் சக்த லிட்ரேச்சரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு டான்ஸோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த டான்ஸ் பற்றின வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.